2% 1% தான் டிஃபரன்ஸ் இருக்கு ஓட்டிங்ல, ஓட்டிங் கவுண்ட்ல அப்படின்னா மறு வாக்கு எண்ணிக்கை அப்பவே ஆர்டர் பண்ணணும். ஆனால் பண்ணலை. என்னன்னா இப்ப அமித்ஷாவோட அழுத்தம், அவர் 100-150 அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி, எல்லாருமே தேர்தல் நடத்த அதிகாரிகள் ஃபோன் பண்ணி அவர் கொடுத்த அழுத்தம் முக்கிய காரணம். பிரதமரே வந்து முதல்ல 3 கவுண்டில் வந்து அவர் பின்னணியில் இருந்தார், அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து மேலே உயர்த்தியே காமிச்சாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 5000 ஓட்டு கீழே வந்து ஏராளமான தொகுதி வருது, அதுதான் நீங்கள் 140 அந்த எண்ணிக்கை சொல்கிறீங்க. அதனால தான் இந்த தேர்தல் நடத்த அதிகாரிகள் எப்போதுமே வந்து ஆளுங்கட்சி அழுத்தம் அல்லது வந்து பெரியவர்கள் கொடுக்குற மறைமுக நிர்பந்தத்துக்கு படிஞ்சு எலெக்ஷனை டிக்ளேர் பண்ணி விட்டுறாங்க. டிக்ளேர் பண்ணிவிட்டு வின்னிங் சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணிடுறாங்க. இப்போ வின்னிங் சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ண பிறகு நீங்கள் என்ன விதமான கம்ப்ளைண்ட், உண்மையான கம்ப்ளைண்ட் எழுப்பியும் பயன் இல்லைன்னு ஆயிரும். கொனாரோட தோல்விக்கு முக்கிய காரணமே நம்ம ஆளுநர் ரவி தான். அவர் போய் தேவையில்லாமல் ஐயா வைகுன்ற பற்றியெல்லாம் கருத்து சொன்னதில் தான் அங்கே 100,000 ஓட்டு வீணாக போச்சு. இல்லைனா அந்த இந்து ஓட்டு வங்கி, அதே மாதிரி இந்து நாடார் ஓட்டு வங்கி எல்லாம் பொன்னாருக்கு ஆதரவாக இருந்த ஓட்டு வங்கி தான். தமிழ்நாடு பிஜேபியை கிளீன் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ணாமலை வந்து தான் பெரியவர்னு நினைக்கிறாரு, கட்சி பெருசுன்னே அவர் நினைக்கல. என்னோட கொள்கை இது, என்னோட பாணி அரசியல் இது, அப்புறம் நான் வந்து இப்படி இன்னொருத்தருக்கு வால் பிடிச்சிட்டு நிற்கிறதுக்கு நான் ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வரல. வணக்கம், இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு ஷாம் சார். வணக்கம் சார். வணக்கம் அறிவழகன். 140 தொகுதிகள் வந்து தரவு எண்ணிக்கை முரண்பாடு இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அடுத்தது என்ன நடக்கும் சார்? உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இல்லை, அது உண்மை. அதாவது அடிப்படையில் 1000 ஓட்டு கீழே 2000 ஓட்டு கீழே இப்படி பிரித்து ஒரு தரவுகள் எடுத்தோம், 5000 ஓட்டு வரைக்கும். அது லோக்சபா தொகுதிகளில் பிஜேபி 1000 ஓட்டு கீழே ஜெயிச்சது. 100 ஓட்டு, அதாவது சட்டமன்ற தொகுதிக்கு 100 ஓட்டுக்கு கீழே அப்படின்னா ஒரு மக்களவை தொகுதிக்கு 1000 ஓட்டு வந்துடுது கிட்டத்தட்ட, 100-150 ஓட்டு சட்டமன்ற தொகுதிக்கு. நான் ஏன்னா இங்கே தான் 6, அங்கே வந்து 7-8 கூட இருக்குது சட்டமன்ற தொகுதி. அப்போ 1000 ஓட்டு, 1500 ஓட்டு எம்பி தொகுதி, கிட்டத்தட்ட 13 தொகுதி வருது. 13 தொகுதியிலையும் நிச்சயமாக மறு வாக்கு எண்ணிக்கை நடத்துறது தான் வந்து சிறந்ததாக இருக்க முடியும். இப்போ சாதாரணமாக நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் நாம்ஸே என்ன அப்படின்னா 2% 1% தான் டிஃபரன்ஸ் இருக்குது ஓட்டிங்கில், ஓட்டிங் கவுண்ட்டில் அப்படின்னா மறு வாக்கு எண்ணிக்கை அப்போவே ஆர்டர் பண்ணணும். ஆனால் பண்ணலை. என்னன்னா இப்போ அமித்ஷாவோட அழுத்தம், அவர் 100-150 அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி, எல்லாருமே தேர்தல் நடத்த அதிகாரிகள் ஃபோன் பண்ணி அவர் கொடுத்த அழுத்தம் முக்கிய காரணம். பிரதமரே வந்து முதல்ல 3 கவுண்ட்டில் வந்து அவர் பின்னணியில் இருந்தார், அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து மேலே உயர்த்தியே காமிச்சாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 5000 ஓட்டு கீழே வந்து ஏராளமான தொகுதி வருது, அதுதான் நீங்கள் 140 அந்த எண்ணிக்கை சொல்கிறீங்க. சட்டமன்ற தொகுதிக்கு 5000னா 6 சட்டமன்ற தொகுதி இருந்தால் 30,000. ஸோ 30,000-40,000 ஒரு எம்பி தொகுதியில் லீடு டிஃபரன்ஸ் என்று வந்தால் அதில் வந்து மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த முடியாது. ஏன்னா கோர்ட்டுக்கு போனால் தான் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த முடியும். ஆனால் வந்து சந்தேகத்துக்கிடமான வெற்றியாக இருக்கிறது. அப்போ இது பற்றிய குழப்பங்களை எல்லாம் தீர்க்கும்போது பாரதிய ஜனதாவுக்கு இப்போ இருக்கிற இந்த 240 விட சீட்டு எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கும் என்பது வந்து அகில இந்திய ரீதியிலான கருத்து. இது எப்போ உங்களுக்கு பிரதிபலிக்கும் அப்படின்னா, நடப்பு பாராளுமன்ற கூட்டத்தொடரில் முதல் நாள் ரெண்டாவது நாள், அதாவது ஜனாதிபதி உரம் முடிஞ்சு நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானம் வரும்போதே இது எல்லாமே பார்லிமெண்ட்டில் எழுப்பப்படும். இந்த கேள்விகள் எல்லாம் நம்ம சிஸ்டத்தில் வந்து இபி போடுறதுக்கு தான் வழி இருக்குது, அதாவது எலெக்ஷன் பெட்டிஷன் போடுறதுக்கு தான் வழி இருக்குது. மறு வாக்கு எண்ணிக்கை உடனடியாக தீர்மானிக்கணும். இப்போ உதாரணமாக விஜயகாந்தோட மகனோட வெற்றியில் அது ரொம்ப கம்மியான ஓட்டு, மறு வாக்கு எண்ணிக்கை வேணும்னு கேட்டு அவங்க நேரடியாக தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்துருக்காங்க. அதில் பயன் இல்லை. என்னென்னா மறு வாக்கு எண்ணிக்கை இனிமேல் தேர்தல் ஆணையம் நடத்த முடியாது. ஏனென்றால் வெற்றி பெற்ற எம்பிக்களின் அந்த பட்டியலை வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ அந்த பட்டியலில் தேர்தல் ஆணையமாக மாற்றம் செய்ய முடியாது. நீதிமன்றத்துக்கு தான் போகணும் இபி எலெக்ஷன் பெட்டிஷன் போட்டு. அது வந்து ரொம்ப டைம் டிலே ஆகிற ஒரு விஷயம். அதனால தான் இந்த தேர்தல் நடத்த அதிகாரிகள் எப்போதுமே வந்து ஆளுங்கட்சி அழுத்தம் அல்லது வந்து பெரியவர்கள் கொடுக்குற மறைமுக நிர்பந்தத்துக்கு படிஞ்சு எலெக்ஷனை டிக்ளேர் பண்ணி விட்டுறாங்க. டிக்ளேர் பண்ணிவிட்டு வின்னிங் சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணிடுறாங்க. இப்போ வின்னிங் சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ண பிறகு நீங்கள் என்ன விதமான கம்ப்ளைண்ட், உண்மையான கம்ப்ளைண்ட் எழுப்பியும் பயன் இல்லைன்னு ஆயிரும். அப்புறம் கோர்ட்டுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது அது ரொம்ப டைம் டிலே ஆகும். அப்பாவண்ணாச்சி வந்து 40-50 ஓட்டில் வந்து அவர் வள்ளியூர் தொகுதியில் தோற்று போனார்.
இந்து துறைகிட்ட மறுவாக்கு எண்ணிக்கை என்னன்னா தபால் ஓட்டுல மட்டுமே டிஃபரன்ஸ் வருது, இங்கேயுமே அந்த தபால் ஓட்டு டிஃபரன்ஸ் வருது. மறுவாக்கு எண்ணிக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுருச்சு, கடைசியில் அது டிக்ளேர் ஆகல, சுப்ரீம் கோர்ட்ல போய் தடை வாங்கிட்டு வந்தாங்க. அடுத்த தேர்தலே நடந்து முடிஞ்சிருச்சு, இன்னி வரைக்கும் அந்த தீர்ப்பு வரல. இந்தியாவிலே தேர்தல் வழக்குகளோட நிலைமை இதுதான் இருக்கு. எனவே தான் இந்த பிரச்சனை இப்போது பூதாகரமாக வடிவெடுத்துள்ளது. சார், இப்போ தமிழக பிஜேபியில் வந்து அடுத்தடுத்த ஒரு உட்கட்சி பூசல் மாதிரி நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ வந்து தமிழக பிஜேபியில் வந்து என்ன நடக்கிறது அந்த கட்சிக்குள்ள அப்படின்னு சொல்லி பியூஷ் கோயல் வந்து ஒரு அறிக்கை கேட்டிருக்கார். இந்த அறிக்கை வந்து என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார்? தமிழக பிஜேபிலையும் தமிழக காங்கிரஸ் கட்சியிலையும் எப்போதுமே உட்கட்சி பூசலுக்கு பஞ்சமே கிடையாது. ஆனால் அது வந்து வெளியில் வந்திருக்கு, அப்படி எடுத்துக்கிடலாம். தமிழக பாரதிய ஜனதாவில் உட்கட்சி பூசல் பழைய பாலியல் புகார் காலத்திலேருந்தே வந்துருச்சு. அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா தலைவராக்கப்பட்ட பிறகு மூன்று குற்றச்சாட்டுகள், ஒன்று பாலியல் புகார், இரண்டாவது பணம், மூணாவது இப்போ சீனியர்களையெல்லாம் ஓரங்கட்டிட்டு ஜூனியர்களை கொண்டு வந்தது, கட்சிக்குள்ளே வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் ரவுடி எலிமெண்ட்ஸை கொண்டு வந்து சேர்த்தது, இந்த புகார்கள், அவர்களுக்கு பதவி கொடுக்கப்பட்டது, அந்த பதவி கொடுக்கப்பட்டதில் இருந்த பண மோசடிகள், இப்படியான புகார்கள். இது வந்து பொது வழியில் ஏற்கனவே வந்தது தான். பல்வேறு தேர்தல் காலகட்டங்களில் பல்வேறு வேட்பாளர்கள் அவர்கள் வந்து இந்த புகார்களை எழுப்பியவர்கள் தான். அதுபோக மாவட்டங்களில் மாவட்ட தலைவர்கள் மீது பாலியல் புகார்கள் நிறைய வந்துருச்சு. அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு பிஜேபியை கிளீன் பண்ண வேண்டிய காலகட்டம் தேசிய தலைமைக்கு உருவெடுத்திருக்கு. தேசிய தலைமை வந்து ரெண்டு கூற பிளவுபட்டு நிற்குது, அதாவது அண்ணாமலை ஆதரவு அண்ணாமலை எதிர்ப்புன்னு. பியூஷ் கோயல் வந்து அப்படி இல்லை, அவர் வந்து தமிழ்நாடு இன்சார்ஜ், அவர் யாருக்கும் ஆதரவான எதிர்ப்பான நிலைப்பாடு எடுக்கலை. ரெண்டு பேர்ட்ட அறிக்கை கேட்டிருக்காரு, ஒன்று பொன் ராதாகிருஷ்ணன், இன்னொன்று வானதி சீனிவாசன். ரெண்டு பேருக்குமே உள்வாரங்கள் நல்லாவே தெரியும். வானதி சீனிவாசன் அவர்களே எனக்கு அவங்க கல்லூரி காலகட்டத்திலேருந்து தெரியுங்க, அவங்க சட்டக்கல்லூரி மாணவியாக இருக்கும்போதே பல்வேறு மாணவர் பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் கொடுத்து எங்கள் பத்திரிகை அலுவலகத்துக்கு வருவாங்க, வெரி ஆக்டிவ் பர்சன். ஆனால் அவங்கள வந்து நிஜ நிலைமை வந்து அவங்க தெரியும். பொன்னாரையும் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், வெரி சீனியர் பர்சன், இந்து முன்னணி காலத்துலேருந்து இருக்காரு. பொன்னாரோட தோல்விக்கு முக்கிய காரணமே நம்ம ஆளுநர் ரவி தான். அவர் போய் தேவையில்லாமல் ஐயா வைகுன்ற பற்றியெல்லாம் கருத்து சொன்னதில் தான் அங்கே ஒரு 100,000 ஓட்டு வீணாக போச்சு. இல்லைன்னா அந்த இந்து ஓட்டு வங்கி, அதே மாதிரி இந்து நாடார் ஓட்டு வங்கி எல்லாம் பொன்னாருக்கு ஆதரவாக இருந்த ஓட்டு வங்கி தான். இது ஆரம்ப கட்டத்திலே பொன்னார் வந்து வெற்றி பெறுறது கஷ்டங்கிற ஒரு கணிப்பு வந்துருச்சு. அப்போ பொன்னாரோட பொன்னார் வந்து ஒதுங்கியே இருக்கிறார், சுத்தமாக ஒதுங்கி இருக்கிறார், ரொம்ப சீனியர் பர்சன். அப்போ அவரும் வானதி சீனிவாசன்ட்டையும் கருத்து கேட்கறதுலேருந்தே என்ன தெரியுதுன்னா தமிழ்நாடு பிஜேபியில் ஒரு பெரிய குழப்பம் இருக்குது என்று தேசிய தலைமை நினைக்கிறது. அதை ஒட்டிய நடவடிக்கைகள் நிச்சயமாக சாத்தியம். ஆனால் தேசிய பிஜேபி தலைவர் யாரு நியமிக்கப்பட போகிறாருங்கிறத வச்சு தான் அதை நம்ம தீர்மானிக்க முடியும். ஒரு தேசிய கட்சிக்கு இன்ன வரைக்கும் தேசிய தலைமை வந்து ஒரு காலியிடம் இருக்கிறது வந்து ஒரு பின்னடைவா பார்க்கலாமா சார்? அதாவது நட்டா அவர்களுக்கு ஜூன் மாசம் வரைக்கும் டெனியூர் இருக்கு. பாரதிய ஜனதா தலைவர் மத்திய மந்திரியா இருக்கக்கூடாதுன்னு விதி கிடையாது. ஜூன் மாதம் அது எக்ஸ்டெண்டட் டெனியூர், 3 வருஷம் டேம், 1 வருஷம் தேர்தல் வரும்போது 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன். ஸோ நட்டாவுக்கு ஜூன் வரைக்கும் பதவி இருக்கு. மரபு என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு 2 பதவி கிடையாதுங்கிறது பாரதிய ஜனதாவில் மரபு. அப்போ அவர் மத்திய மந்திரியாகவும் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா தலைவராகவும் இருக்க முடியாது. இப்போ இன்னும் மீதி இருக்கிற இந்த அரை மாத பீரியடுக்குள்ளே கண்டிப்பாக வந்து தேசிய தலைமை வந்து அவங்க போட்டுருவாங்க, அதில் எனக்கு சந்தேகம் கிடையாது. யாரை போட போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது, அது எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். அப்படி யாரை போட்டாலும் அவங்க வந்து ரொம்ப நியூட்ரலாக தான் இருப்பாங்க. என்ன காரணம்னா இங்கே தமிழ்நாடு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் இந்த பதவியை பெற்ற விதம் இது எல்லாமே பலருக்கும் வந்து பிடிக்கலை. அப்போ இயல்பாக அண்ணாமலைக்கு ஆதரவான ஒரு தலைவர் பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவராக பொறுப்பேற்பாருன்னு நான் நினைக்கல. ஆனால் அமித்ஷா மோடி இந்த ரெண்டு பேரில் வந்து அமித்ஷா வந்து அண்ணாமலை சப்போர்ட்டராக தான் தெரிகிறாரு, அண்ணாமலையை ஆதரிக்கிறவராக தான் தெரிகிறாரு. காரணம் நீங்களே அந்த பதவியேற்பு விழாவின் போது வந்து அமித்ஷா தமிழிசையை கூப்பிட்டு பேசிய விதம், அந்த மிரட்டல் துணி, இதெல்லாம் அந்த உடல் மொழி, இது சரியில்லை. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் வந்து அந்த குறிப்பிட்ட இடத்தை சேர்ந்த அந்த சங்கங்கள்லாம் அதை கடுமையாக ஏற்றிருக்கேன். ஆனால் தமிழிசை ஒரு சீனியர் பர்சன், அவங்கள வந்து அப்படி மேடையிலேயே அநாகரிகமாக கண்டித்தது, என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த உடல் மொழியை வச்சு அது யூகிக்க முடியுது. ரெண்டு நாளாக தமிழிசை அது கொடுத்த கருத்தும் சொல்லலை. முருகானந்தம் மட்டும் அவங்க என்ன பேசுகிறாங்கிறது நமக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அது உண்மைதான், நமக்கு அது நம்ம யூகிக்கிறது தான். பட் உடல் மொழி, முகச்சுழிப்பு, புருவ நெருப்பு இதை வச்சு தாராளமாக யூகிக்க முடியும். வீடியோ
உலகத்தில் வந்து தாராளமாக யூகிக்க முடியும். அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு பிஜேபியை கிளீன் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரும்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக கிளைம் வைக்கும். பாமக ஏற்கனவே நின்றுருக்கு. பாமக ஓட்டு இல்லாமல் வந்து அங்கே பிஜேபி பெரிய அளவுக்கு ஓட்டு வாங்க முடியாது. எனவே பாமக கண்டிப்பாக அந்த தொகுதி எங்களுக்கு விட்டு கொடுங்கன்னு கேட்பார்கள். அப்போ வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? ஏன்னா அண்ணாமலை வந்து அப்படி விட்டு கொடுக்க தயாராக இருக்க மாட்டார். அப்போ பாமக விக்கிரவாண்டி தொகுதியை விட்டு கொடுப்பதற்கு தேசிய தலைமை முன்வர வேண்டும். அது அண்ணாமலை தனக்கு ஏற்பட்ட தோல்வியாக நினைப்பார். அண்ணாமலை வந்து தான் பெரியவர்னு நினைக்கிறார், கட்சி பெருசுன்னே அவர் நினைக்கல. என்னோட கொள்கை இது, என்னோட பாணி அரசியல் இது, அப்புறம் நான் வந்து இப்படி இன்னொருத்தருக்கு வால் பிடிச்சிட்டு நிற்கிறதுக்கு நான் ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வரல. அவரோட தொடர்ந்து போன வருஷம் பூரா அவரோட பேட்டிகளை பார்த்தா அந்த துணி தான் இருக்கும். நான் அண்ணாமலை, நான் வந்து எல்லாரையும் விட உயர்ந்தவன். நான் வந்து இந்த குறிப்பிட்ட கொள்கைகளுக்காக தான் அரசியலுக்கு வந்தேன். நான் வந்து பாத்ரூமுக்கு போகும்போது வரும்போது பேட்டி கொடுக்க மாட்டேன். நான் ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுக்க மாட்டேன். நான்கிற ஒரு அகங்காரம் தெரியுது. அந்த இடம் வந்து அது இடிக்கும். ஏன்னா நீங்கள் பாத்ரூம் போகும்போது வரும்போது பேட்டி கொடுத்தாகணும். அதான் அரசியல்வாதி. நான் அரசியல்வாதி, யாரையும் கூப்பிட மாட்டேன். என் கைகள் சல்யூட் அடித்துத்தான் பழக்கம். நான் காக்கி சீருடை அணிந்தேன். இதெல்லாம் நீங்கள் வந்து ஐபிஎஸ்ஸாகவே இருந்துக்கிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். இங்கே வந்த பிறகு இது வந்து இந்தியன் பப்ளிக் சர்வீஸு. இந்தியன் பொலிட்டிக்கல் சர்வீஸில் ஏது வந்து கும்பிடு போட்டால் அது கூளை கும்பிடு அப்படின்லாம் சொல்ல முடியுமா? நீங்கள் கும்பிடு போட்டு தான் ஓட்டு கேட்கணும். நிறைய பேர் காலில் விழுந்து ஓட்டு கேட்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தன்மான பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் ஏன் தலைவராக இருக்கீங்க? இந்த கேள்வியெல்லாம் வந்துடும், இயல்பாக வந்துடும். தலைவரே வந்துங்க, நம்மளுக்கு வெற்றி தேடி தந்தா தாங்க தலைவரே. அது இல்லைன்னா என்ன தலைவர்? எனக்கு என்னைய ஜெயிக்க வைப்பீங்களா? இதானே என் கேள்வி. அப்ப அண்ணாமலையால் ஜெயிக்க வைக்க முடியுமா முடியாதா? இதை வைத்து தேசிய தலைமை முடிவெடுத்துறோம். திருமதி தமிழிசை அவர்கள் பேசும்போது வந்து நான் இங்கே தான் அரசியல் பண்ணுவேன், தமிழ்நாட்டுக்குள்ளதான் அப்படின்றாங்க. அந்த பக்கம் வந்து திரு அண்ணாமலை அவர்களும் அவரும் வந்து டஃப் ஆயிட்டா நான் அரசியலில் வந்து அடுத்தடுத்தது 26ல் வந்து நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றாங்க. இப்போ வந்து டெல்லி வந்து யாரை விரும்புவாங்க சார்? யாரை விரும்புகிறாங்க, யாரை விரும்புவாங்க? தமிழிசையா அண்ணாமலையா? இல்லை, தமிழிசையை டெல்லி விரும்பியதால் தானே அவர்களுக்கு வந்து மாநில தலைமை பதவி கொடுக்கப்பட்டது. 3 வருஷம் டேம் வந்து 5 வருஷம் அவங்களுக்கு. ஆக்சுவலாக பொதுவாக 3 வருஷத்தோடு முடிஞ்சிடும். 4வது வருஷம் 5வது வருஷம் எலகனிசனுக்கே 3 வருஷம் தான். பொன்னருக்கு 3 வருஷம் தான். முருகன் அதோட கூட ஷார்ட் டேர்ம் தான். ஸோ தமிழிசைக்கான டேர்ம் வந்து ஜாஸ்தி. ஆனால் சிக்கல் என்னன்னா, அண்ணாமலை காலகட்டத்தில் பாரதிய ஜனதா வந்து தமிழ்நாட்டில் ஒரு அதிரடியாக செயல்பட்டதன் மூலமாக பொதுமக்கள் கவனத்தை ஈர்த்திருக்கு. பாரதிய ஜனதாவுக்கு நிறைய கிளைகள் தோன்றியிருக்கு. அமைப்பு ரீதியாக அண்ணாமலை வலுப்படுத்தியிருக்காரு. அண்ணாமலைக்கான ஏஜ் அது வேறு, அதுவும் அவர் யங்கர் ஏஜ். இதெல்லாம் வந்து அவருக்கான அட்வான்டேஜ் பாயிண்ட்டு. நான் அரசியல் வந்து நிதான போக்கோடு அணுக வேண்டிய விஷயங்க. ரொம்ப வந்து தான் தோன்றித்தனமாக பேசுவது இல்லை அதிரடியாக பேசுறது மூலமாக கவனத்தை ஈர்ப்பதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் உதவும். அரசியல்வாதிக்கு உடல் மொழி மிக அவசியம். அவ்வளோ பெரிய எம்ஜிஆர் போன்றவர்களே ரொம்ப பணிவு காட்டுவாங்க மேடையில். மோடி அவர்களே மேடையில் வந்து அவர் கும்பிடுறதெல்லாம் பாருங்கள், ரொம்ப பணிவு காட்டி தான் செய்வோம். ஏன்னா எல்லா அரசியல்வாதியும் அப்படி தான். அண்ணாமலை மட்டும் அது வெறச்ச கம்பாக நிற்கணும் அப்படின்னு நினச்சார்னா அது வந்து அரசியலுக்கு சூட் ஆகாது. அரசியலுங்கிறதே ஒரு அடிப்படையிலேயே நம்ம வந்து பொதுமக்களின் தொண்டனுங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்கணும். அவர் எப்போவுமே வந்து பத்திரிகையாளர்களோட சண்டை போடுவார். அவர் ஏதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு அவர் இன்னொரு கேள்வியை கேட்பார். இப்படியான ஒரு பாணி அரசியல்ங்கிறது அது சூட்டபிள் இல்லை. அப்போ தமிழிசை அப்படியான அரசியல்வாதி இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஏற்கனவே 5 வருஷம் இருந்தவங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுப்பாங்களாங்கிறது சந்தேகம். பொதுவாக தேசிய கட்சிகள் கடைபிடிக்கிற ஃபார்முலா என்னென்னா, ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா 3வது நபருக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு இந்த ரெண்டு பேரையும் தேசிய அளவில் ஏதாவது ஒரு பதவியை கொடுத்து அவங்கள தமிழ்நாட்டிலேருந்து ஒதுக்கி விட்டுருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழக பிஜேபியில் மட்டும் இல்லை அதிமுகவிலையும் உட்கட்சி குழப்பங்கள் வந்து அங்கங்கே தென்படுது. பிஜேபியில் வந்து நடக்கிற உட்கட்சி குழப்பத்துக்கும் அதிமுக நடக்கிற உட்கட்சி குழப்பம் வந்து நடந்ததுன்னா என்ன நடக்க போதில் ஒரு பிரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதிமுக வந்து அந்த அவங்களுக்கான ஓட்டு சதவீத சரிவு எதுலேயுமே வெற்றி பெற முடியாமல் போனது இது ஒரு காரணம். அரசியலில் எப்போதுமே வந்து தோல்வி அனாதை, வெற்றிக்கே 1000 சொந்தக்காரர்கள். இதுதான் வந்து அரசியல் சூத்திரமே இதுதான். அப்போ இயல்பாக ஒருவர் மீது ஒருவர் குற்றஞ்சாட்டிகிட்டே போவாங்க. பிஜேபி அதிமுக கூட்டணி இருந்திருந்தால் இத்தனை தொகுதிகளை ஜெயித்திருக்கலாம். இந்த கணக்கே தவறு. என்னென்னா அப்படியான ஒரு கூட்டணி வந்தால் பொலிட்டிக்கல் நேரேட்டிவே வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு வெறுமனே 1, 1, 2 கால்குலேட் பண்ண முடியாது. அரசியலில் வந்து எண்ணிக்கைங்கிறது ஒரு குறியீடு, மறுப்பதற்கு இல்லை.
எண்ணமும் ஒரு குறியீடு. அது எப்படி என்ன எண்ணத்தை பிரதிபலிக்க போகுதுங்கிறது பாயிண்ட் இருக்கு இல்லையா, என்ன நேரேட்டிவ். அப்போ வெறும் எண்ணிக்கை மட்டுமே அரசியலில் டிசைட் பண்ணிடுமா, ரெண்டு ரெண்டு நாலுன்னு டிசைட் பண்ணிடுமா அப்படின்னா, ஏன் 2019 ஏன் வந்து அதிமுக அந்த ஒரே ஒரு தொகுதி தேனியில் மட்டும்தானே ஜெயிச்சது, தேனியில் ஜெயிச்சதுக்கும் ஓபிஎஸ் அவரோட ரவீந்திரநாத்தோட உழைப்பும் ஒரு காரணம்னு இப்போ புருவாயிருச்சுல. ஏன்னா ராம்நாட்டில் வந்து அவர் தனியாக நின்று ஒரு சுயேட்சை சின்னத்தில் 30% மேலே ஓட்டு வாங்கியிருக்காருல. அப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த தேர்தல் சூத்திரம் அவருக்கு கை வந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்ல, அவருக்கு வசப்பட்டுருக்குல்ல. இல்லைன்னா ஒரு புது தொகுதி தானே ராம்நாடு, பலாப்பல சின்னம், அது ஒரே ரூரல் தொகுதிங்க, அது பயங்கர கிராமப்புற தொகுதி. அங்கே எப்படியோ கொண்டு போய் சேர்த்து 30% மேலே ஒரு கௌரவமான ஓட்டு வாங்கியிருக்காருல, நல்லா கூட 20% தான் வருவார்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா அவ்வளவு ரூரல் ஏரியா அது. என்னோட நூல்களுக்கு அங்கே ரொம்ப குறுக்கு நெடுக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ரொம்ப கிராமப்புறங்கள் அதிகம். இருந்தாலும் அவர் ஒரு ரெஸ்பெக்டபிள் ஓட் ஷேர், அவரோட அவர் வாங்கின ஓட் ஷேர். அப்போ அதிமுக ஓபிஎஸ் எடப்பாடி எல்லாரும் இருக்கும்போது 2019 ஓபிஎஸோட தனிப்பட்ட முயற்சி காரணமாக தான் அந்த ஒரு தொகுதி வெற்றி, பிஜேபி கூட்டணி தான் 38 தோல்வி தான். அப்போ 38 இப்பவும் அதே தானே கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலையும் தோல்வி, அவ்வளோதான். ஆனால் விருதுநகரில் வந்து அது நம்ம தோல்வின்னு எடுத்துக்க முடியாது, ஏன்னா ரொம்ப ஓட்டு வித்தியாசம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 800 தான் வருது, 800 கூட வரல, 700 ஓட்டு தான் வருது. 700 ஓட்டுங்கிறது ரொம்ப கொஞ்சம் ரொம்ப குறைவான ஒரு இதுதான். நியாயமா அங்கே அப்பவுமே மறுவாக்கு எண்ணிக்கைக்கு ஆர்டர் போட்டிருக்கணும், தேர்தல் ஆணையத்தோட நடைமுறைகளையும் போட்டிருக்கணுங்க. அப்போ அதே மாதிரி சௌமியாவோட வெற்றி வாய்ப்பை அவங்க இழந்தது, அது 20,000 தான் வருது. அது குறிப்பா அந்த அரூர் சட்டமன்ற தொகுதியில மட்டும்தான் அவங்களுக்கு ஓட்டு வித்தியாசமே வந்துச்சு. ஸோ இந்த ரெண்டுமே நம்ம வெற்றி கணக்கிலே சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அது அண்ணாமலைக்கான வெற்றியாக இருக்காது, அதிமுகவுக்கான வெற்றியாகவும் இருக்காது. அப்போ அதிமுகவில் உட்கட்சி குழப்பம் எதுலேருந்து ஏற்படுதுன்னா ஒற்றுமை குரல்ல இருந்தால் ஏற்படுது. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், அதிமுகவில் ஏற்கனவே பிரிந்திருந்தவர்கள்லாம் ஒன்று சேரணும். இப்போ டிடிவி வந்து அதுக்கு தயார் இல்லைன்னு தெளிவுபடுத்திட்டாரு, பல முறை தெளிவுபடுத்தியிருக்காரு. கூட்டணி சாத்தியம், மதிமுக திமுக கூட்டணி வரும்போது அமமுக அதிமுக கூட்டணி வரக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போதைக்கு அவர் என்டிஏல தான் இருக்கிறாரு, அப்போ அதிமுகவும் என்டிஏல போய் சேர்ந்தால் தான் அந்த கூட்டணி சரியாக வரும். இப்படியான பல குழப்பங்களுக்கான விடை உடனடியாக கிடைக்காது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த இதற்கான விடை கூர்மைப்படும் நான் நினைக்கிறேன். அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கு பொதுமக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அந்த அளவுக்கு கிளியராக விளக்கமாகவும் பதில் சொல்லும் உங்களுக்கு என்றென்றும் நன்றி சார். நன்றி, வணக்கம் சார்.